Pika-pika! ஹலோ கைஸ் உங்கள் டூன்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சேனல். நீங்கள் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பிள்ளைக்கு என்ன பேசணும், நான் பர்சனல் ஸ்டோர் சேனல் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம் வந்து தாறு மாதிரி நான் பார்க்க போகிறோம். எப்போ போல் பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம செக்மெண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் அப்படி தான் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸைட்டிங்கான நியூஸ். அதனால் வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ வந்து முழு விவரத்தோடு உங்களுக்கு தெரிய வரும். முதல் நியூஸே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட்டான நியூஸ் தான், பேப்ளேட் பஸ் டர்போ 33+ நியூ எபிசோட்ஸ் பிராண்ட் நியூ ஆன் மார்வெலஸ்க்யூ. ஆமாங்க, எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பேபிள் ஸ்டர்வோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வந்தாச்சு, நம்ம மாறி வச்சுல நியூ எபிசோட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டா இருந்தது நம்ம மனசில். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்படியோ பார்த்தீங்கன்னா நியூ எபிசோட் போட்டுட்டாங்க. 33 எபிசோட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தடாலடியாக பார்த்தீங்கன்னா எல்லா எபிசோடும் பார்த்தீங்கன்னா வரப்போகுது நம்ம டிவியில். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்தாச்சு, நேற்று தான் பண்ணது வந்தது. அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ண முடியல, அதனால பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போஸ்ட் பண்ணியிருக்கேன், 6 மணிக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நீங்கள் புது எபிசோட்ஸ் பார்த்து கண்டு மறக்கலாம் சொல்வேன் நான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30வது எபிசோடில் இருந்து 36வது டைம் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்க மாதிரி தான் 7 மணிக்கு போடுறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜி ரெவல்யூஷன் ஓடி இருந்தது அந்த சமயத்தில். அதை ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் அதாவது பிஸ்டர்போ பார்த்தீங்கன்னா வந்து 7 o'clock போடுறாங்க. ஏஎம் பார்த்தீங்கன்னா போடுறாங்க 7 AM to 9:30 AM. மறக்காமல் செக் பண்ணி பாருங்க, புது புது எபிசோட்ஸ் பண்ணி போடுறாங்க, பார்த்து கண்டு மகிழ்ந்து சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேப்ளேட் பஸ் ரைஸ் நெக்ஸ்ட், அதுதான் கேள்வியாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பேப்ளேட் பிஸ்டர்போ கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா முடிய போகுது கொஞ்ச நாளில், அதுக்கப்புறம் வந்து ரைஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயம் பார்த்தீங்கன்னா இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெட்டல் மாஸ்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. 3:30 ஸ்டார்ட் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மெட்டல் மாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சாச்சு. சீசன் 2 கன்ஃபார்ம் பண்ணால் முடிஞ்சாச்சு, தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீசன் 3 மெட்டல் ஃபியூரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது. மெட்டல் ஃபியூரி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து வரப்போகுது. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும், போனாட்டி சொல்லியிருப்போம் உங்களுக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெட்டல் சீரிஸ் டப்பு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து டர்போ சீரிஸ் அதாவது சாரி பேப்ளேட் பஸ் சீரிஸ் பஸ் சீரிஸும் பார்த்தீங்கன்னா டப்பு அதனால பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக வரத்துக்கு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா 3:30 ஸ்லாட்டில் வரத்துக்கு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்படி இல்லைனா ஃபியூரி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்மளால் இப்போதைக்கு நான் சொல்ல முடியாது, டப்பிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் எல்லாமே தெரிய வரும். இப்போதைக்கு 3:30 ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 5 எபிசோட் போடுறாங்க மெட்டல் மாஸ்டர்ஸ். ரீரன் பண்ணுறாங்க, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு, இப்போ திரும்பி வந்து ரீரன் பண்ணுறாங்க. இப்போ நான் பார்த்துக்கலாம் மெட்டல் மாஸ்டர்ஸ் 3:30 PM. அப்போ ஒரு வழி அப்படியே பார்த்தீங்கன்னா பேபிளோட ஸ்டர்போட நியூ எபிசோட் டப் பண்ணியாச்சு இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸ் தான் பண்ணுவாங்க கன்ஃபார்ம். அது பார்த்தீங்கன்னா டப் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை டப்பிங் பண்ணி முடிச்சது கூட செய்யலாம். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு டாப் டக்கராக பார்த்தீங்கன்னா டிவியில் வரப்போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ரைஸை ரொம்ப நாள் கனவாக இருக்கும் பேப்ளேட் டர்போ ஃபேன்ஸுக்கு, டர்போ தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸும் பார்த்தீங்கன்னா வரப்போகுது இல்லையா, தாரமாக அப்புறம் என்ஜாய் பண்ண போகிறீங்க நீங்கள். அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா டேட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகல, ஆனால் ரைஸ் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா வரும் கன்ஃபார்மாக. அண்ட் 3வது பார்த்தீங்கன்னா நியூ ஷோ மோகாஸ் ஃபேபுலஸ் அட்வென்ச்சர் ஆன் டிஸ்னி சேனல். ஆமாங்க, புது ஷோ பார்த்தீங்கன்னா போட போகிறாங்க டிஸ்னி சேனலில். ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அதாவது டிஸ்னி இந்தியாவோட கம்பெனி சேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் தரது அனிமேஸ்க்கு முதல்ல இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஷோஸ்க்கு நம்ம மாறிச்சு. சரி ஓகே, இந்தியன் அனிமேஷன் ஷோஸ் போடாமல் இவங்க வந்து இந்த பக்கம் வந்து மூவ் ஆயிருக்காங்க, ஒரு நல்ல விஷயம் தான். மெயின் நல்ல விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயின் கேரக்டரான மோகான் சொல்லப்பட்ட ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரகுவரன் சார் தான் வாய்ஸ் கொடுக்குறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக சின்சான் வாய்ஸ் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிஸ்னி சேனல் கொண்டு வருகிறது ஒரு ஸ்பெஷல் வாய்ப்பு, செரி மற்றும் மோகா கூட நட்பாகற வாய்ப்பு. நான் தான் மோகா, புது ஃபன் அட்வென்ச்சர்ஸ்க்கான வாய்ப்பு. கவலைப்படாத செரி, நீ நினைக்கிறது தான் செரி. ஏன் பா சிங்கராசா, உனக்கு இதானே வேணும். ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் சின்சான் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஹிட்டாக இருக்குது. அந்த டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ரகுவர் சார் வாய்ஸ் கொடுத்தது அந்த வருஷன் சொல்ல வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அந்த வேறு விஷயம். அதனால் பார்த்தீங்கன்னா காமெடி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஸ்னி இந்தியா ஒரு முடிவில் பார்த்தீங்கன்னா மோகாக்கு ரகுவரன் சார் வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸ்கிரிப்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்க போது, காமெடியும் பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலில் பார்த்தீங்க அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா நம்ம ரகுவரன் சார் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுக்குறாரு இல்லையா, அதனால் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாலியாக பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். அவரோட ஒரு காமெடியும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும் இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் மறக்காமல் வந்து பாருங்க இந்த ஷோ பார்த்தீங்கன்னா எந்த டைம் போடுறாங்கன்னா August 2 பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பிக்கப்படுது. 4 மணி பதினா போடுறாங்க, ஈவினிங் சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 4 மணி போடுறாங்க. நீங்கள் வேணா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இந்த ஷோ பார்த்தீங்கன்னா வந்து ஆகி அந்த காக்ரேஜஸ் அந்த மாதிரி தான் பண்ணா இருக்க போது. இதில் வந்து வாய்ஸ் அவர் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்க போது. அதுவும் ரகுவரன் சார் வாய்ஸ் கொடுத்துருக்காரு, அதனால் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். காமெடியும் கன்ஃபார்ம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நியூஸ் பண்ணா போகலாம். லுக்கா அனிமேட்டட் மூவி ஃபைனலி அவைலபிள் தமிழ் தெலுங்கு ஹிந்தி. ஊருக்குள்ள இந்த மூவி வந்து வேற லெவல் மூவி அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பில் பேசப்பட்டது. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஃபைனலி தமிழ் தெலுங்கு ஹிந்தி பண்ண கொண்டு வந்துட்டாங்க.
இங்கிலீஷ்லேயே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த மூவி பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ஆர்ட் ஸ்டைலாம் பார்த்தீங்கன்னா சும்மா தாறு மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு சீனில் இருக்க சீனரியும் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக செஞ்சிருப்பாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா மூவி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து போடுறாங்க, கன்ஃபார்ம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லலாம். டிஸ்னி கம்பெனி முடிவெடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இதை வந்து நம்ம தமிழ் தெலுங்கு ஹிந்திலேயே கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கோகோ மூவி பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அந்த மூவி பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி அந்த மூணு லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மூவிக்கு வந்து எதுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம்னு சொல்லி தெரியல. ஆனால் இந்த மூவி பார்த்தீங்கன்னா வந்து லூக்காக்கு தமிழ் பார்த்தீங்கன்னா அவைலபிள் அதுமாதிரி இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா 30th July அப்போ தான் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்அப் பே பண்ணிட்டு விஐபி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு 30th July அப்போ பார்த்தீங்கன்னா போதும். உடனே பார்த்தீங்கன்னா லூக்கா வந்து தமிழில் பார்த்தா அவைலபிள் ஆகிடும். நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு, போலா கேம்பங் எக்ஸ்ட்ரீம் சீசன் 6 ஆன் மார்லிஸ்க்கு. இதனடா எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா போலா கேம்பங்களே பார்த்தீங்கன்னா வந்து சீசன் 5 வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீசன் 6 ஆனதுக்கு ஒரு புது பேர் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாறுது, கிராஃபிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மாற்றுறாங்க, அனிமேஷன் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுனால பேர் வந்து எக்ஸ்ட்ரீம் வச்சிருக்கலாம். பழைய சீசன் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க கிளாரிட்டியை. தப்பித்தவரை இந்த ஷோ நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கனா பார்க்கலாம். மார்ச் பண்ண அவைலபிளாக தான் இருக்குது. 6:20 பார்த்தா போடுறாங்க கரெக்டாக, 6:30 இந்த மாதிரி அளவில் பார்த்தா போடுறாங்க கரெக்டாக. பார்த்தா டைம் ஸ்லாட் பார்த்தா கொடுக்கல எப்போ போல் அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தா போடுறாங்க. 2 எபிசோட் பண்ணால் போடுறாங்க. ஒரு புது போலா கேம்பும் இது எனக்கு தெரிஞ்சிருக்கு. டிஸ்னி இந்தியாவோட மோட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து கிளரி பார்க்கும்போது பார்த்தா தெரியுது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லான்ச் ஆனது ஹங்காமா சேனல். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அனிமேஸ் தான் கொண்டு வந்தாங்க. வேற லெவல் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக பார்த்தீங்கன்னா இருந்தது. ஹிட்டும் பார்த்தீங்கன்னா ஆச்சு. ஒன் அண்ட் ஒன்லி பார்த்தீங்கன்னா சின்சான் அண்ட் டோரிமான் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஆச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா படிப்படியாக பார்த்தீங்கன்னா முக்கியம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க டிஸ்னி இந்தியா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஎன்ல பார்த்தா போட்டாங்க அனிமேஸ், அது வேறு விஷயம். ஆனால் பாப்புலர் அடைஞ்சது ஹங்காமா சேனல் தான் பண்ண அடைஞ்சது முதல்ல. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அனிமேஸ் மட்டும் தான் பண்ண போட்டிருந்தாங்க, மற்றதான் பண்ண வந்து கம்மியாக பண்ண போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கொண்டு வந்தாங்க இந்தியன் அனிமேட் ஷோஸ் பார்த்தீங்கன்னா வந்து. அதுவும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஹிட் ஆச்சு. ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கல, ரொம்ப சைல்டிஷாக இருந்தது. அதுக்காக தான் ஒதுக்கி வச்சிருக்கோம் நம்ம இப்போ வரைக்கும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஷோஸை பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தவிர்த்துட்டு இப்போ புதுசாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மலேசியன் அனிமேட் சீரிஸ் அதை பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய மலேசியன் அனிமேட் சீரிஸ் தான் பண்ண வரப்போகுது நம்ம இந்தியாவில். ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் வந்தாச்சு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரப்போகுன்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க. உதாரணத்துக்கு போலா கேம்பாங் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மலேசியன் அனிமேட் சீரிஸ் தான். உப்பே நிப்பன் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மலேசியன் அனிமேட் சீரிஸ் தான். போபோ பாய் அதுவும் பார்த்தீங்கன்னா மலேசியன் அனிமேட் சீரிஸ் தான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மலேசியன் அனிமேட் சீரிஸ் வந்து எக்கச்சக்கம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசென்ட் டைம்ஸில் புது புது சீசன் பண்ண டப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் போபோ பாய் சீசன் இப்போ வந்து டப் பண்ணுறது பற்றின கிடையாது. நிறைய பேர் கேட்டுருந்தீங்க போபோ பாய் கேலக்சி வருமா வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது பார்த்தீங்கன்னா என் கையில் கிடையாது. டிஸ்னி இந்தியா முடிவெடுத்தானா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா போபோ பாய் பார்த்தீங்கன்னா கேலக்சி வந்து கொண்டு வந்துருவாங்க. ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சீசன் வந்து ஓடி தான் இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா போபோ பாய் பார்த்தீங்கன்னா போட்டுருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா முடிவெடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது. கம்ப்ளீட்டாக அது வேனிஷ் ஆகிடுச்சுன்னா போபோ பாய் சீசன் பண்ண வரத்துக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிடும். ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருக்குது கேலக்சி பண்ண வந்து கொடுப்பாங்க கன்ஃபார்மாக. அது எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாட் பார்த்தீங்கன்னா இருக்குது, டைம் பார்த்தீங்க ஒதுக்கி வச்சிருக்காங்க போபோ சீரிஸ்க்கு. எனிவே எப்படியாவது கொண்டு வந்தாங்கன்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா நான் அப்புறம் கன்ஃபார்ம் ஷேர் பண்ணுறேன். இன்னொரு ஸ்மால் அப்டேட் பண்ண சொல்லி ஆகணும். எப்போ போல் பார்த்தீங்கன்னா வந்து வெனஸ்டேஸ் நம்மளுக்கு எப்போ போல் பார்த்தீங்கன்னா பிளாக் சீரிஸ் தான் அதை போட போகிறாங்க. 2 PM ஆரம்பித்து 8 PM முடிக்க போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்பயும் வந்து ஆரம்பிச்சாச்சு. வெனஸ்டே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி வேறு பார்க்கலாம். பிளாக் அண்ட் சீரிஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சீரிஸ் தான் வரணும். இப்போதைக்கு 14 இருக்கு தான் போட்டிருக்காங்க. 15 பார்த்தீங்கன்னா வரப்போகுது சீசன். 15 பார்த்தீங்கன்னா வரப்போகுது சீசன். 16 பார்த்தீங்கன்னா வரணும். 15 பார்த்தா முடிச்சாச்சு டப்பிங்கு கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்தீங்கன்னா வரப்போகுது ஏற்கனவே சொல்லியிருப்பேன். சீசன் 16 பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17 ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணியாச்சு. டப்பிங் பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. அது பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பீட் டெலிகாஸ்ட் மட்டும் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியாச்சுன்னு நிறைய பேர் வந்து கேட்கறதுனால சொல்கிறேன். நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்க மாட்டீங்க, ஆனால் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எல்லாம் பேர் கிளியர் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இனிமே மறக்காமல் பிளாக் நோட்டுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருங்க. வெனஸ்டே வெனஸ்டே வெனஸ்டேஸ். சரி கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நீங்கள் என்ன பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி காமிங்க. நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக இருந்தால் சரி ஃபேன்ஸ் உங்களுக்கு ஆரிகத் மகளே.